हाय फ्रेंड्स, अस्सलाम वालेकुम। वेलकम बैक टू मार्शो आदिल किचन एंड ब्यूटी टिप्स। இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிரேப் ஜூஸ் தாங்க பார்க்க போறோம். இப்போ வந்து கிரேப் ஜூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மிக்ஸியை பற்றி என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. இதான் இத்தனை நாள் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மிக்ஸி. 1.5 வருஷம் ஆச்சு இது வாங்கி. இது ஒரே ரிப்பேர் ஆகிட்டே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இதை கொடுத்துட்டு வேறு மிக்ஸி வாங்கிடலான்ட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் வேறு மிக்ஸி வாங்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ப்ரீத்தி தான். ஃபஸ்ட்டு நான் வச்சுருந்ததும் ப்ரீத்தி மிக்ஸி தான். இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம மிக்ஸி எடுத்துடலாம். இன்றைக்கி இந்த மிக்ஸி புது மிக்ஸியில் தான் நம்ம கிரேப் ஜூஸ் பண்ண போகிறோம். அதான் உங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்திருக்கேன். இதோடய ரேட் பார்த்திங்கன்னா 4000 இந்த மிக்ஸியோட ரேட்டு. பழைய மிக்ஸி வந்து 1000 ரூபாய்க்கு தான் போச்சு. ஸோ நாங்கள் பழசை கொடுத்துட்டு 3000 கொடுத்து இந்த மாதிரி புது மிக்ஸி வாங்கியாச்சு. இதுதான் அந்த மிக்ஸி. இதுவும் ப்ரீத்தி தான். இதுக்கு வந்து 3 ஜார் இருக்குது. இது வந்து சின்ன ஜாரு. இது மீடியம் சைஸில் உள்ள ஜாரு. இன்னொன்று வந்து ஜூஸர் ஜார், ஜூஸ் எதாவது அடிச்சுக்கலாம்ல அதுக்கு தான் அந்த ஜார் இருக்குது. சரின்ட்டு இந்த மிக்ஸி வாங்கியாச்சு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம கிரேப் ஜூஸ் பண்ணுறதுக்கு 1/2 கிலோ கிரேப்ஸ் எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 தடவை தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 கிலோ கிரேப்ஸ் எடுத்தனால நம்ம சின்ன ஜார்லேயே போட்டுக்கலாம். ஜூஸர் ஜார் வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்ட்டு நார்மலாக இருக்கும்ல அந்த ஜார்லேயே இன்றைக்கி நம்ம வந்து இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து கிரேப்ஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 டைம் 2 தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதோடு நம்ம வந்து கொஞ்சமாக வந்து சுகர் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் பாருங்கள் எவ்வளோ வந்துருக்கு. 1/2 கிலோ கிரேப்ஸ் வந்து இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ மிக்ஸியில் போட்டு இதில் வந்து கொஞ்சமாக தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து 5 டேபிள்ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம வந்து இதை வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். கிரேப் ஜூஸ் வந்து ஃபில்டர் பண்ணி குடித்தா தான் நல்லாயிருக்கும். அதோட பேஸ்ட் இருக்குல்ல அதெல்லாம் அதோடு சேர்த்து குடித்தா நல்லா இருக்காது. ஸோ ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துருக்க அந்த கிரேப் ஜூஸை வந்து இந்த இதில் இது பண்ணிட்டு நம்ம இதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோட ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணியாச்சு. இப்போவும் டேஸ்ட் பார்த்துட்டு சுகர் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கிளாஸ் எடுத்து இல்லைன்னா கப் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஐஸ் கியூப் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். ஒரே ஒரு ஐஸ் கியூப் தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜூஸை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க நம்மளோட ஈஸியான சூப்பரான கிரேப் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்து அப்புறமா சாப்பிட்றலாம். சூப்பராக இருக்கும். மேலே அப்படி லைட்டாக டெக்கரேட் பண்ணிட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஈஸியான டேஸ்டியான ஜில்லுன்னு கிரேப் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் நான் அவளை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.